அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50 வயதிற்கு உட்பட்ட ஆசிரியர்களை கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 50 வயதிற்குட்பட்ட ஆசிரியர்களை கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்தலாம் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கீதன், இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழகத்தில் தற்பொழுது நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மருத்துவர்கள், அதே போல காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்களும் இந்த கொரோனா தடுப்பு பணிகளில், அதாவது மனமும் வந்து அவர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றதை செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும். அதில் விருப்பமுள்ள ஆசிரியர்களை இந்த கொரோனா தடுப்பு பணியில் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஆசிரியர்கள் பொது இடங்களில், அதாவது சமூக இடைவெளியில் மக்கள் கடைபிடிப்பதற்கு உதவக்கூடிய வகையில் பணியில் ஈடுபடுவார்கள். அதே போல கொரோனா தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும், அதே போல அரசினுடைய திட்டங்கள் சார்ந்து சில நடவடிக்கைகளையும் அவர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்க செய்யலாம் என்று அரசு முதன்மை செயலருடைய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மருத்துவம் சாராத இந்த சமூக அந்த பணிகளில் ஆசிரியர்கள் மனமுவந்து விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்கலாம் என்பது இந்த கடிதத்தின் வாயிலாக, முதன்மை செயலாளருடைய கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விருப்பமுள்ள ஆசிரியர்கள் பெயர் கொடுத்தால் அவர்கள் இந்த பங்களிப்பில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் என்று இந்த கடிதத்தின் வாயிலாக தற்பொழுது ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி கீதன், இதுகுறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக.